நிறைய பேர் வந்து கேள்விகள், அதில் பிரசித்தி பெற்ற காலாஸ்திரியை பற்றி நிறைய கேள்விகள் காணப்படும். காலாஸ்திரி வந்து திருமண தடைகளோ அல்லது ராகு கேதுக்கு மட்டும்தான் இருக்கிறதா என்று கேட்டிருக்கிறார். பஞ்சபூத ஸ்தலத்தில் மிக முக்கியமான ஸ்தலம் வாயு ஸ்தலம். சிவனுடைய பஞ்சபூத ஸ்தலத்திலே இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஸ்தலம் காலாஸ்திரி என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். அதனால் எப்பொழுதும் காலாஸ்திரிக்கு வந்து வயிறு குடைச்சல் இருப்பவர்கள், மன அழுத்தம் இருப்பவர்கள், எப்பொழுதும் ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருப்பவர்கள், தூக்கத்தில் கூட நிம்மதி இல்லாத இருப்பவர்கள் எல்லாம் நான் 6 மாதத்துக்கு ஒரு முறை அனுப்பி வைப்பேன். அவர்களுக்கு படிப்படியாக பல விதமான அற்புத மாற்றங்கள் இருக்கு. சிலரை மாதத்துக்கு ஒரு முறை கூட நான் அனுப்பியிருக்கேன். ஒரு மாதத்துக்கும் அவர்களுடைய வளர்ச்சி கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு கோயில். காலஸ்திரியுடைய பெருமைகள் சொல்லிக்கொண்டே போகலாம். எனக்கு 10 நிமிடம் கொடுத்துருக்கிறார்கள், 10 மணி நேரம் பேசலாம். அந்த அளவுக்கு விசேஷம் அந்த கோயிலில் போன பிரபலங்கள், அந்த கோயிலில் போயிட்டு வந்து விட்ட மிராக்கல்கள் எல்லாம். ராகு தசை நடப்பவர்கள் மட்டும் போகணும் என்று விதிவிலக்கு கிடையாது. கேது திசை இருந்தாலும் போகலாம். மற்ற எல்லா திசைகளும் சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கரன் என்ற 9 திசைகளுக்கும் உண்டான அற்புதமான கோயில். அஸ்வினி மகம் மூலம் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அஸ்வினி மகம் மூலம் திருவாதிரை, சுவாதி, சதயம் இவர்களுக்கெல்லாம் குலதெய்வம் போல் இந்த கோயில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ராகு கோயிலில் ராகு கேது சர்பதோஷ திருமண தடை என்பது எல்லாரும் சொல்லக்கூடியது. திடீர் பணக்காரர்கள் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதெல்லாம் இந்த கோயில். நினைத்தவுடன் போனாலும் நம் நினைத்தவுடன் போகலாம், ஆனால் தெய்வம் உங்களை விரும்பணும் பார்ப்பதற்கு. வாப்பா முருகா, வா உன்னை பார்க்கணும், சண்முகா வா உன்னை பார்க்கணும்னு தெய்வம் நினைச்சால்தான் நீங்கள் போக முடியும். நிறைய பேர் ஒரே குழப்பம், திருப்பதி போனால் காலஸ்திரி போகக்கூடாது, இல்லை காலஸ்திரி பார்த்துட்டு தான் திருப்பதி போ, இதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த காலத்தில் போனால் தங்கிட்டு வரணும். இப்போல்லாம் நமக்கு வந்து வண்டி வாய்ப்புகள் வந்து விட்டது. ஜாலியாக சென்னையிலேருந்து சாயங்காலம் 3 மணிக்கு கிளம்புனீங்கன்னா 6 மணிக்கு தரிசனம். பொறுமையாக பார்த்துட்டு 7:30 மணிக்கு புறப்பட்டிங்கன்னா 10:30 மணிக்கு டின்னருக்கு வீட்டில் வந்துடலாம். ரிலாக்ஸாக போங்க சாமிக்கு. அந்த இதில் யூடியூப்பில் சொன்னாங்க, இந்த இதில் சொன்னாங்க, இப்படி போனோம், சாமியை ஒரு காலில் தான் நடக்கணும், சாமியை சுற்றி ஒரு காலில் தான் வளம் வரும், இதெல்லாம் எதுவுமே கிடையாது. கோயிலுக்கு போனாவே அந்த ஆகம சக்திகள், ஆகம விதிகள், நம்ம அந்த ஆகர்ஷண சக்திகள்லாம் நம்மளை காப்பாற்றும். லட்சக்கணக்கான மக்கள் வரக்கூடிய கோயிலில் சும்மா கும்பிடுங்க, சாமியே தெரிலனாலும் பரவாயில்ல. ஐயோ சாமியை நான் சரியாக பார்க்கல, வேண்டாம், சாமி உங்களை பார்த்துருவார். சபரிமலைக்கு 1 கோடி பேர் வரக்கூடிய இடம், 60 நாளில் எங்கேருந்து சாமிக்கிட்ட ஐ லவ் யூ சொல்ல முடியும்? அப்படியே இந்த படிக்கட்டு ஏறுறீங்கள, 18 படி, அது ஏறுனாவே உங்களை ஐயப்பன் பார்த்துருவார். அதுபோல் தான் எல்லா கோயிலும். ஸோ இந்த திருப்பதி மீத்தெல்லாம் வச்சுக்காதீங்க, சந்தோஷமாக போங்க. மூலவர் வந்து காலத்தீப்பர், காலத்தீஸ்வரர். அம்மன் வந்து 3 பேர் இருந்தாலும் நானாம்பிகை என்பது தான் எல்லோரும் சொல்லக்கூடியது. நான பூங்கோதை இருக்குது, நான சுந்தரி, நானாம்பிகை. அந்த கோயிலே பார்த்திங்கன்னா நானாம்பிகை தான் சொல்லுவாங்க. தலவிருட்சம் வந்து மகிழம், தீர்த்தம் வந்து சுவர்ணமுகி ஆறு. புராண கோலத்தில் இக்கோயிலின் பேர் வந்து திருக்காலத்தை. அப்பர் திருஞான சம்பந்தர், சுந்தர் போன்ற தேவாரம் பாடல் பெற்ற அற்புதமான ஸ்தலம். மூலவர் காலத்தியப்பர் சுயம்புமூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். பஞ்சபூத ஸ்தலங்களில் இது வாயு தலம். இங்கே ஒரு தீபம் உண்டு, வாயு தீபம், அணையவே அணையாது. எல்லா தீபமும் அமைதியாக ஏறியும், இந்த வாயு தீபம் மட்டும் ஆடிக்கினே இருக்கும். போய் பாருங்கள். சொல்கிறாங்கல்ல, அந்த அவ்வளோ எல்லாமே சுவாமியை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை தீபமும் நின்று பொறுமையாக ஏறியும்.
ஆனால் இந்த வாயு தீபம் இருக்க இவ்வளோ பெரிய இதில் துக்கு 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 துக்குன்னு ஆடும். இதுதான் விசேஷம், பஞ்சபூத ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய விசேஷம். போனீங்கன்னா அந்த கோயிலில் இருக்கிற சூட்சமத்தெல்லாம் பாருங்கள். கவசங்கள் இல்லாமல் மூலவருக்கு ஆர்த்தி எடுக்கும்படும்போது கவசங்களே எல்லாத்தையும் எடுத்துட்டு நேத்திர தரிசனம் சொல்லுவாங்கள, அந்த சமயத்தில் ஆர்த்தி எடுக்கிற சமயத்தில் லிங்கத்தின் அடிபாகத்தில் சிலந்தி வடிவத்தையும் நடுவில் யானையின் இரு கொம்புகளையும் மேற்புறத்தில் அஞ்சு ஜல பாம்பு எடுத்துள்ள வடிவத்தையும் வலதுபுறம் கண்ணப்பர் பெயர்த்து அப்பிய ஒரு கண்ணின் வடிவத்தையும் பார்க்கலாம். எப்பேற்பட்ட விசேஷம், யோசிச்சு பாருங்கள். அப்படியே சிலுக்குது, கூஸ் பம்ப்ஸ் என்று சொல்வார்கள். பொறுமையாக இதெல்லாம் இருக்கக்கூடிய அபிஷேகத்துக்கு முன்னாடி எடுப்பாங்க, நேச்சுரலாக பார்க்கலாம். இது சிவனுடைய இடம். அடுத்தது அம்பாள், 51 சக்தி பீடத்தில் இது ஞான சக்தி பீடம், அதனால தான் ஞானாம்பிகை. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் தான் முக்கியம் இல்லை, உள்ளே நுழைஞ்சவனா விநாயகர், அடுத்தது முருகர், அடுத்தது சிவன், அடுத்தது அம்பாள், அடுத்தது பெருமாள், அடுத்தது சனி, அடுத்தது பைரவர். அப்படியே பார்த்தீங்கன்னா சனி பகவான், அடுத்தது குரு. இந்த குரு விசேஷ குரு, படிக்காத குழந்தைங்களெல்லாம் இந்த குரு சன்னிதானத்தில் போய் நிறுத்தினாவே போதும். சிவனி அம்பாள் எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்துருப்பாங்க. அப்படியே கோயிலுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறது, 3 மணி நேரம் 4 மணி நேரம் இந்த பூஜை மட்டும், ராகு கால பூஜைக்கு மட்டும் ஓடுறது. இந்த பூஜையே தேவையில்லை, சாமியை பார்த்தாவே போதும். கொடி மரத்தில் நின்று மனதார கல்யாணம் ஆகணுமோ இல்லை வேறு ஏதாவது வேணுமோ வேண்டிட்டு வாங்க. கொடிமரம் தொலைவுலேருந்து வேணுங்க, கொடிமரத்தை தொட்டால் தான் பலிக்கும்னு நம்பாதீங்க. எல்லாமே சக்தி பீடங்கள், எல்லாமே சக்தி உடைய சிவனுடைய இடம். அம்பாள் இருக்கக்கூடிய 51 சக்தி பீடத்தில் இருக்கக்கூடிய, பொறுமையாக கும்பிடுங்க. அம்மனின் 51 சக்தி பீடங்களில் இது ஞான சக்தி பீடம். கருவறை அடுத்த மண்டபத்தில் கண்ணப்பர் சிலை உள்ளது. மூலவர் எதிரில் வெள்ளைக்கல் நந்தியும் பித்தளை நந்தியும் இரு நந்திகள் உள்ளது. வெள்ளைக்கல் நந்தியெல்லாம் பார்க்கணும். கருவறை அகலி போன்ற அமைப்பில் கட்டப்பட்டிருக்கிறது. கோயிலின் நுழைவாயிலின் எதிரில் கவசமிட்ட 60 அடி உயரமுடைய ஒரே கல்லாலான கொடிமரம் உள்ளது. தல தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வேண்டினால் பேச்சு சரளமாக வராத குழந்தைகள் கூட நன்கு பேசும் என்பது ஐதீகம். இத்தலம் கிரகதோஷம் தலம் என்பதனால் நவகிரகங்கள் கிடையாது. விதிவிலக்காக சனீஸ்வரர் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கிறார். யோசிச்சு பாருங்கள், நவகிரகமே கிடையாது, ஆனால் சனீஸ்வரருக்கு தனியான பொங்கு சனீஸ்வரராக காட்சி அளிக்கக்கூடிய இடம் இந்தியாவில். அதாவது நம்ம ராகுகேது திருநாகேஸ்வரம் கீழ்பெரும் பள்ளம் போல பிரசித்தி பெற்ற கோயிலில் இந்தியாவில் சூரிய மற்ற சந்திர கிரகணங்களின் போது திறந்திருக்கக்கூடிய ஆலயம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ராகுகேது ஸ்தலம் என்பதனால் கிரகண சமயத்தில் பவர்ஃபுல்லாக இருக்கும் என்பதனால் இந்த கோயில் உண்டு. அப்பேற்பட்ட ஒரு அமைப்பு, ராகுகேது பூஜைக்கு பிரசித்தி பெற்றது இந்த கோயில். இந்த பூஜையை செய்வதனால் ராகுகேது தோஷம் நீங்குவது, அதனுடைய பெரிய அமௌண்ட் 5000 ரூபாய் ஏதோ ஆகுது. ஐயோ அதெல்லாம் முடியாதுன்றவங்க அதை பற்றிலாம் யோசிக்காதுங்க. அந்த பூஜை நிறைய பேர் பண்ணுவாங்க, தொலைவில் இருந்து பார்த்தாவே உங்களுக்கு புண்ணியம் கிடச்சிடும். நீங்களே உங்கள் பேர் நட்சத்திரம் உங்கள் கோத்திரம் எல்லாம் சொல்லி மனசால் தொலைவுலேருந்து ஜபிச்சுக்குங்க, அவ்வளோதான். இவர்கள் குருமார்கள் சொல்வார்கள், நீங்கள் அந்த கோயிலில் போயிட்டு தெய்வத்தை குருவாக நினச்சி சொல்லிக்கோங்க. அந்த பூஜையில் பொறுமையாக அவங்க எங்காவது பண்ணுறச்சு நீங்கள் தொலைவில் உட்காந்துக்குங்க. எப்பயுமே ஹோமம் பண்ணுறச்சு யாராவது பண்ணுறச்சு நம்ம எதிரில் உட்காந்து வேணுனாலே நமக்கு நல்லது தான். எல்லாமே பக்தியோடு பண்ணால் நடக்கும். கைலாய மலையின் ஒரு பகுதியாக கருதப்படக்கூடியது தான் இந்த கோயில். திருநீர் பிரசாதம் கிடையாது, தீர்த்தம் உண்டு, கற்பூர தீர்த்தம். ஆவுடையாருக்கு மட்டும் அபிஷேகம் உண்டு. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கோயில்.
இந்த கோயிலுடைய அமைப்பில் பார்த்தீர்கள் என்றால் சித்தர்களால் கொண்டு வரப்பட்டது, முனிவர்களால் கொண்டு வரப்பட்டது. அதுதான் இந்த கோயிலுடைய ஒரு அற்புதமான விசேஷம். கொடிமரத்துக்கு உள்ளே நுழைகிற சமயத்திலே வலது பக்கத்தில் ஒரு சின்ன விக்கிரகம் மாதிரி இருக்கும். அந்த சின்ன ஒரு உருவம்தான் ரோம ரிஷி என்று சொல்லக்கூடிய சித்தர். அவருடைய மகிமை உங்களுக்கு தெரியாது. இந்த கோயிலுடைய அஸ்திவாரமே அவர் தான். கொடிமரத்தை தாண்டி ரெண்டு படிக்கட்டு இருக்கும். அந்த படிக்கட்டில்தான் கீழ்தான் அவருடைய ஜீவசமாதி உள்ளது. எப்பொழுதும் ஒரு ஒரு கோயில் பிரசித்தி பெறுகிறது என்றால் ஒரு ஒரு ரிஷியுடைய ஆத்மா அந்த இடத்தில் இருக்கும் என்பது ஐதீகம். இந்து தர்மம், இந்து சாஸ்திரம், இந்து புனித கோயில்களிலெல்லாம் ஒரு ஆத்மாக்கள் எப்பொழுதும் இருந்துதான் நம்மளை காப்பாற்றும், நம்மளைக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கோயில். அதே போல் காலஸ்திரை பார்த்துக்கிட்டு வருகின்ற சமயத்தில் வெளியில் ஓம்காரானந்தா என்ற ஒரு சித்தர் சமாதியும் உண்டு. அந்த ஓம்காரானந்தா சித்தர் சமாதிக்கு நல்லெண்ணெய் கொடுங்கள், பெரிய விசேஷம் ஏற்படும். எனவே காலஸ்திரி என்றால் திருமண தடை, இதை மட்டும் நம்பாதீர்கள். பணப்பிரச்சனை தீரும், மனக்குழப்பம் தீரும், எதிரிகளுடைய பிரச்சனை தீரும், பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கும். கடல் கடந்து உத்தியோகத்தை போக வேண்டும் என்று நினைப்பவர்கள், கடல் கடந்து வியாபாரம் செய்ய வேண்டும் நினைப்பவர்கள், கடல் கடந்து செட்டில் ஆக வேண்டும் என்று நினைப்பவர்களெல்லாம் காலஸ்திரியில் போய் சரணாகதி ஆகுங்கள். உங்களுடைய கனவெல்லாம் நிறைவேறும். ஏதோ கல்யாணத்துக்கு 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 என்று ராகுக்கேது பூஜை என்று வித்து விட்டார்கள். அற்புதத்தை தரக்கூடிய அற்புதமான மடமன் தான் காலஸ்திரி. போய் பாருங்கள். நான் சொல்வது நடக்கிறதா இல்லையா என்று உங்களுக்கு தெரியும். வாழ்த்துக்கள்.